இப்போ நம்ம பிடிசி யூசி சார்ட்டில் இருக்கவங்க டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா $25,700 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெஜ் பேட்டர்ன், அதாவது ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் ட்ராவல் ஆயினிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 touch 2 touch 3 touch 3 டச்சு வந்து மேலே லைன்லேயும் கீழே வந்து இப்போ 3வது டச்சு டச் பண்ணி இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்க அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனில் வந்து 3 டச் பண்ணியாச்சு. இப்போ 3வது டச் வந்து நம்மளுக்கு லோவர் சப்போர்ட் ஏரியாவில் 3வது டச் வந்து நேற்று வந்து டச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து இந்த ஃபால் நடந்ததுக்கான ரீசன். ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷங்க. ஸோ இதை நான் மாற்றிக்கிறேன். ஒரே நிமிஷங்க. ஓகே, ரைட். ஸோ நேற்று இந்த ஃபால் நடந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தரப்புலேருந்து வந்து ஏதோ ஒரு ஃபட்டு வந்ததா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்காங்க. ஸோ மேபி அதுதான் காரணமாக இருக்குது இது கீழே வரதுக்கான ரீசனு. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ், பிடிசியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றது பார்ப்போம் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தா அந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் ஏரியா வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நேற்றே வந்து ஆக்சுவலாக டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்போது டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில காயின்ஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் ஏரியாவில் இருக்க காயின்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ அதில் ஒரு 2-3 காயின்ஸ் என்னமோ நான் போட்டுருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா தெளிவாக பார்த்தோன்னா தெரியும். இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த டிமாண்ட் ஜோனை வந்து டச் பண்ணலை. ஓகேங்களா. ஒரு சின்ன கேப் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த லோவையும் உடச்சிட்டு கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4-hour கேண்டலில் நம்மளுக்கு பார்த்தோன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ 4-hour கேண்டலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸோ இந்த கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் இவங்க வந்து அரைச்சின்னு இருக்காங்க. ஓகேங்களா. கடந்த 4 கேண்டலும் பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோவை கட் பண்ணி இந்த டிமாண்ட் ஏரியாவை தொடும். ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை தொடும் போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா டெய்லியோட டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் தொட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ ஃபிபனாசியோட 50% லெவல்லையும் ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும் ஃபிபனாசியோட 50% லெவலும் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த லெவலையும் ப்ரைஸை டச் பண்ணும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸு இங்கேருந்து என்னப்பா நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து என்னப்பா நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ அப்படின்றது பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணலாமா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிற ஆல்ட் காயின் ஸ்டாக் காயின்ஸை மட்டும் நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிற காயின்ஸை வேணும்னா வாங்கலாமே ஒழிய ஸோ வேறு கண்டபடி இருக்கிற இடத்துல வந்து வாங்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை டிமாண்டு ரொம்ப டீப்பாக கீழே இருந்ததுன்னா அந்த காயின்ஸ்லாம் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ கரண்ட்டாக டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிற காயின்ஸை மட்டும் வேணும்னா வாங்கலாம். சரிங்களா. ஸோ அது எந்தெந்த காயின்ஸுன்றது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா ஒர்க் ஆகுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆனால் என்ன நடக்கும் ஒர்க் ஆகலைன்னா என்ன நடக்கும்ன்றது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பம்ப் இருக்குது. ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு பம்ப் இருக்குது. அந்த வகையில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆனால் அந்த பம்ப்பு ஸ்ட்ராங்காக மேலே போய் இந்த 31,000 உடைக்க போதா இல்லைன்னா ஒரு இந்த டம்ப்பு நடந்ததுக்கான ஒரு ரீட்ரேஸ் மாதிரி போதா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது நம்ம இந்த இடத்துலேருந்து எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ரியாக்ஷன் வச்சு தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ மேபி நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வச்சுப்போமே. ஸோ இந்த ஹைலேருந்து ஸோ இந்த லோ. ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் ஒக்கோ பார்த்தோன்னா இது எந்த லோ வருதுன்றது பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த ரேஞ்ச் ஒக்கோ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸோ இப்போதைக்கு இருக்க கரண்ட் லோவே நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட் லோ வந்து இதுதான். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த லோ வெக்கம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 50%க்கு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து புல் பேக் ஆகி கீழே வரும். ஓகேங்களா. இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரி என்னென்னா, நம்மளுக்கு இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ப்ரைஸு இந்த ஹையை கட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இருக்கிற கீயான ரெசிஸ்டன்ட்ன்றது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஹாரிசான்டல். ஸோ 28,500. ஓகேங்களா, 28,500 வந்து ஒரு கீயான ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா நம்மளுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு ஆன் த ஸ்பாட்டில் நல்லா ஒரு ஃபாஸ்டான மூமெண்ட்டாக போய் இதை உடைக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக போகக்கூடாது. அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தமாதிரி ஸ்லோவாக போய் இது உடைக்கக்கூடாது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு 2 கேண்டல் 3 கேண்டலில் போய் இதை உடைக்கணும். அதை உடைச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா அசால்ட்டான முறையில் இந்த ஹையையும் உடைச்சிடும். ஏன்னா இங்கே அவனுக்கு பவர் கிடைச்சிரும். இந்த பவரை வச்சு அவன் இந்த ஹையை உடைக்க வச்சிருவான். ஓகேங்களா. இந்த பவரோட ஸ்ட்ரென்த்து, அதாவது இங்கே கிடைக்கிற பவரோட ஸ்ட்ரென்த்து எந்த லெவலுக்கு இருக்குன்றது இந்த 28,500 லெவலை உடைக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இது ஒரு சினாரியோ. ஸோ ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு வேளை நம்மளுக்கு இதை தொட்டுட்டு பெரிய லெவலில் அவன் வந்து மேலே போகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் வந்து சின்னதாக ஒரு பவுன்ஸ் ஆவான். அதாவது இந்த ஏரியாவிலேருந்து சின்னதாக பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து இந்த லோவையும் உடைச்சிட்டு ப்ரைஸு கீழே போயிடுவான். ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து 2 டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிமாண்டை நோக்கி தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகுமா, இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஃபிபனாசியோட 50% தான் இருக்குது. சரிங்களா. இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகணுன்னா அவன் வந்து அதோட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதோடய ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,500 நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் உடைச்சானா அப்போ நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ரியாக்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு வேளை உடைக்காம அதுக்கு நடுவுலேயே அவன் திரும்பிட்டான்னு நினச்சா 27 28 இது ரேஞ்சிலே திரும்பி இதுக்குள்ளே வந்து இந்த லோவை உடைச்சிட்டான்னா டவுட்டே பட தேவை. நெக்ஸ்ட் வந்து இந்த டிமாண்டை நோக்கி தான் போவோம். ஓகேங்களா. நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி 2 இடம் தான். ஒன்று இந்த டிமாண்டு, இன்னொன்று இந்த டிமாண்டு. சரிங்களா. இந்த 2 இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து பையிங்கான வேணால் பிளான் பண்ணலாம். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்து திரும்பத்துக்கு வந்து 2 விதமான சினாரியோஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன சினாரியோஸ்ன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த லோவுக்குள்ளே, அதாவது இந்த லோவை உடச்சி ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஹையையும் உடச்சிட்டு போயிடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த லோ உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து, அதாவது என்ன நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிற மேலோட்டமாக விக்கு மட்டும் வச்சுட்டு, ப்ரைஸ் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலே போயிட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியான்றது எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. ஒரு நார்மலான சப்ளை ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலான சப்ளை ஏரியா இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த லோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை ஒரு சின்னதாக விக்கு மட்டும் போட்டுட்டு மேலோட்டமாக, ஓகேங்களா, விக்கு மட்டும் போட்டுட்டு ப்ரைஸ் நேராக மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிடுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு மறுபடியும் ப்ரைஸை கீழே எடுத்துன்னு வருவாங்க. கீழே எடுத்துன்னு வரும்போது இந்த லோ கீழே வந்து விக்கு வச்சுட்டு மறுபடியும் ப்ரைஸை மேலே எடுத்துன்னு போயிட்டு இந்த ஹையை உடச்சி மேலே போவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த ஏரியாவிலேருந்து நான் பார்த்தேன், டெலகிராம்லேயே பார்த்தேன், நிறைய பேர் பைன்னு சொல்லி பை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஈவன் நான் ஃப்யூச்சர்ஸ்லேயே சொல்கிறேன். ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவில் தான் பையிங் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது அவங்களாம் பார்த்தீங்கன்னா பையிங் பண்ணலாம் பிளான் இருக்கிறவங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகும்போது, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆனவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே போட்டிருப்பாங்க. அதாவது டிமாண்ட் ஏரியா கீழே போட்டிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் எடுக்காமல், ஸோ இந்த ரேஞ்சை தொட்டுட்டு ப்ரைஸ் மேலே போகும் பார்த்தீங்களா, ஒரு புல்லிஷாக போகும் பார்த்தீங்களா, அந்த பீரியடில் லேட் பையர்ஸ் வருவாங்க பாருங்கள், அவங்க தான் டார்கெட்டு. ஸோ அந்த லேட் பையர்ஸோட ஸ்டாப் லாஸில் எங்கே இருக்குன்னா இந்த கேண்டலோட, அதாவது இங்கே வந்து லோ வந்தது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட லோ கீழே தான் ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு, அதாவது மெதுவாக ஏறும், ஏறும் போது ஃபாஸ்ட்டாக ஏறாது, ஏறும் போது மெதுவாக ஏறிட்டு இந்த சப்ளை ஏரியாவை தொட்டதும் ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலை போட்டு இது கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸெல்லாம் ஹன் பண்ணிவிட்டு, மேபி இது கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸும் ஹன் பண்ணலாம், இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்குவோம். அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது, ஓகேங்களா. க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் விக்கு வச்சுதுன்னா அது என்ன அர்த்தம்னா ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது இதுக்கேற்ற ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே ஹன் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே நிறைய பேர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் மேலே போயிட்டு, மேலே இந்த ஏரியாவில் இருக்கும் தெரியுங்களா, அங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த மூவே கொடுப்பான், ஓகேங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கிட்ட, 3-4 மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கான், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கான், ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போனா இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஏகப்பட்ட சேர்ந்துருக்கோம், இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஏகப்பட்ட சேர்ந்துருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸ் 2 சைடு இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கிளியர் கட்டான மூவ் கொடுப்பான். ஸோ அது வந்து தெளிவாக தீர்மானிக்கும் என்னன்றது, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை அவன் ஹன் பண்ணி முடிச்சிட்டான், அதுக்கு தான் இந்த நியூஸ், ஓகேங்களா. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ண போவான். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்கில் வந்து நம்மளுக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஜூன் 1ஆம் தேதி தான், ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்க பையர்ஸும் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய பையர்ஸ் இல்லைனா ஒரு பெரிய கண்ட்ரி வந்து உள்ளே வராங்க, எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கும், கிரிப்டோவாகட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், உள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை டம்ப்பு தான் பண்ணுவாங்க. அவங்க ஹெவி ப்ரைஸில் வாங்க மாட்டாங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிமாண்ட் ஏரியாவில் ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்த பிறகு அங்கே அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. 1ஆம் தேதி வருதுன்னு சொல்லி 30ஆம் தேதியே நீங்கள் வாங்கி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா 1ஆம் தேதி உள்ளே வந்தோன்னே சர்றன்னுலாம் மேலே தூக்க மாட்டான், சரிங்களா. ஃபஸ்ட்டு சர்றன்னு கீழே தான் விடுவான், கீழே விட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் மெதுவாக உள்ளே வருவான், ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா, இந்த ஏரியாவை வந்து பர்டிகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம், ஓகேங்களா. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று SUI காயின் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ SUI காயின் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த 80 சென்ட்லேருந்து 60 சென்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்குவேன் நான் சொல்லின்னு இருந்தேன், சரிங்களா. ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 சென்ட்டில் வாங்கியிருக்கேங்க, ஓகேங்களா. ஸோ நான் நேற்று நான் டெலகிராம்லேயே போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ அது வைக்கும் பாருங்கள், ப்ரைஸு கீழே நோக்கி தான் வந்துன்னு இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுச்சு, இப்போ தான் தொட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒன்ஸ் இந்த ஹையை நம்மளுக்கு கட்டாயம் மேலே போயிடுச்சுன்னா ஒரு சின்ன புல் பேக் எடுத்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது நான் இது எதிர்பார்க்குறதுக்கு என்னென்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணி இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து 78 சென்ட்டில் இதில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி EDU பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமாண்ட் ஏரியாவுக்கு இவர் வரல ஒன்றும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 90 சென்ட்லேருந்து 60 சென்ட்டு. ஸோ நேற்றே வந்து டச் பண்ணுவான் தான் பார்த்தேன், பட் ஆனால் வரல அவன். ஸோ வராமல் என்ன பண்ணிட்டான்னா இங்கேருந்தே லைட்டாக டேர்ன் பண்ணிட்டான். ஸோ பரவாயில்ல, இங்கேருந்தே அவன் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இதுதான் என்னுடைய என்ட்ரி ஏரியா, ஓகேங்களா. என் என்ட்ரி வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம SUI நம்ம வெயிட் பண்ணோமோ அதே மாதிரி தான், ஓகேங்களா. SUIயில் நம்ம வெயிட் பண்ணோம் தெரியுங்களா. ஸோ கரெக்டாக பாருங்கள், அந்த என்ட்ரி ஏரியாக்குள்ளே வந்த பிறகு தான் நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இன்கேஸ் நம்மளுக்கு BTC வந்து டிமாண்ட் ஏரியா தொட்டுட்டு திரும்பினானா இவெல்லாம் கடகடன்னு மேலே ஏறிடுவோம், ஓகேங்களா. செம்ம ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுவான். ஏன் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவன் அதாவது பினான்ஸில் லிஸ்ட் ஆனதுலேருந்து இவன் பம்பே பண்ணலை இன்னும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வேறு இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே கடகட கடகடன்னு பம்ப் ஆவான், ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்னன்றது, சரிங்களா. So adukapra pathina EDU coin soltana APT okayla APT vande namba enga abindrathu pathina so namba kudutha area namba vaangana area abbi enga nu pathina inda area da that demand area so inda area la da namba vaanganum so enna amount abindrathu pathina $8.16 la vande namba vaanganum okayla so anga irundhu paarenga nalla price mele yetitte adukapra inda dump la marubadiyum pathina avan inda range kulla da vandirukan adavadhu inda demand area kulla da vandirukan okayங்களா சோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேபி பிரைஸ் நமக்கு இந்த லோ கீழ ஒரு சின்னதா விக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி போவான்றது என்னோட எதிர்பார்ப்பு ஓகேங்களா சோ அப்படி மேல் நோக்கி போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மேலயே நமக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல தான் வந்து மீட் ஆகுது ஓகேங்களா சோ அப்போ என்ன நடக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்து அதாவது இந்த சப்ளை ஏரியாவை தொட்டதும் பாத்தீங்கன்னா அங்கன ஒரு புல் பேக் குத்திட்டு இன் கேஸ் BTC நமக்கு வந்து தொட்டுட்டு நல்ல ஆக்ரோஷமா மேல போறான் 31 நோக்கி போறானா இவனும் பறப்பான் ஓகேங்களா இந்த பீரியட்ல என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்க இன் கேஸ் BTC 25 ல இருந்து 24 அந்த ரேஞ்ச் அந்த டிமாண்ட தொட்டுட்டு மேல போறானா ஆல்ட் காயினும் கூடவே மேல போவும் ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா போன வட்டி நமக்கு BTC மட்டும் தான் மேல போனா ஆல்ட் எதுமே போல ஓகேங்களா அப்ப ஆல்ட் எல்லாமே மேல போறதுக்காக ரெடியா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஆஃப் தி மேக்ஸिमम காயின் வந்து டிமாண்ட தொட்டுட்டு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா இப்போ BTC யும் வட்டதா நமக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து கீழ வந்து இது பண்ணுவான் சோ ஆல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஏரியால தான் ரெடியா இருக்குது சோ once BTC திரும்ப ஆரம்பிச்சதுனா நமக்கு நல்லாவே வந்து மேல போத்துக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் இருக்குது அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் வந்து நிறைய நியூஸஸ் வேற இருக்குது சோ இப்போ என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்ட பிறகு கீழ இருக்க ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஹண்ட் பண்ணிட்டான் இப்போ என்னன்னா இந்த டிமாண்ட் ஏரியா தொட்டுட்டு மேபி நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா மேல இருக்க ஸ்டாப் லாஸ் ஃபாஸ்டான முறையில ஹண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு வேகமான முறையில ஹண்ட் பண்ணி ஆவணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து ஹண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரைட் ஓகேங்க சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா LTC சோ LTC காயினை பொறுத்தவரைக்கு என்ன நடந்துருக்கு அப்படின்றது பாருங்க சோ LTC காயினும் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்ட்டா அந்த சப்ளை ஏரியாவை தொட்டு அதாவது டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு மேலே போய் சப்ளை ஏரியாவை தொட்டுட்டு அங்க இருந்து வந்து பிரைஸ் கீழே விழுந்திருக்கு சோ இன்னும் நான் வந்து என்ன எதிர்பார்க்கறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Fibonacci லெவல் நான் போட்டுருக்க பாத்தீங்களா இந்த Fibonacci லெவலை பொறுத்தவரைக்கு என்னன்னா இந்த 50% க்கு கீழ இருந்தால்தான் நான் கீழ வந்துட்டு மேல போறேன்னு எதிர்பார்த்தேன் சோ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில தான் விக்கும் விட்டு வெச்சு ரெடியா இருக்குறான் சோ வெயிட் பண்ணி பாப்போம் இத உடைச்சிட்டு மேல போறானா இல்லையான்றது இந்த இதுக்கு அப்புறம் அவன் வந்து திரும்ப வந்து இந்த சப்ளை ஏரியாவை போய் அவன் தொடறான்னு வெச்சீங்களா இந்த சப்ளை ஏரியா உடைச்சிடுவான் ஏன்னா இந்த சப்ளைக்கான ரியாக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இந்த சப்ளைக்கான ரியாக்ஷன் முடிஞ்சதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டிமாண்ட் அதாவது பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி இப்ப மேல தள்ளாங்கன்னா அப்ப டிமாண்ட் ஏரியால இருந்து பிரைஸ் புஷ் பண்ணி மேல தள்ளும்போது ஏற்கனவே சப்ளை ஏரியா வீக்கா இருக்குது அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மார்க்கெட் ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா புல்லிஷா சேஞ்ச் ஆகி வந்ததனால அப்போ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணி மேல தள்ளிறதுக்கு வாய்ப்பு இருக்கு once நமக்கு வந்து இந்த $100 கட் பண்ணி மேல போயிட்டானா LTC யும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ரோஷமான முறையில மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏனா LTC யோட அடுத்த செல்லிங் பிரைஸ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த சப்ளை ஏரியா பாத்தீங்கன்னா $180 ல இருக்கு சோ அது வரைக்கும் போகுமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ரைட் மேக்ஸिमम எல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சோ லைனா பத்தி பாத்துறோம் சோ லைனா நம்ம சொல்லிருந்தோம் ஓகேங்களா சோ இந்த ஏரியால இருந்து அன்னைக்கே சொல்லிருந்தோம் இங்க இருந்து பெரிய கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொன்னோம் பார்த்தா பயங்கரமான கிராஷ் அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதுல V shape அத A shape crash னு சொல்வாங்க ஓகேங்களா பயங்கரமான கிராஷ் இன்னும் லைனா பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியால வரல இன் கேஸ் வந்ததுனா வந்து வாங்கத்துக்கு பிளான் பண்ணலாம் பட் ஆனா எனக்கு இதுல வந்து पर्सनலா வந்து இதுல வாங்கத்துக்கான ஐடியா இல்ல ஏனா இது என்ன காயின் எதை சம்பந்தப்பட்ட காயினே எனக்கு தெரியாது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாருன்னா bro லைனா என்ன bro ஆச்சு அப்படினு கேட்டாரு சோ அதனால பாக்கும்போது இது பயங்கரமான கிராஷ் ஆற மாதிரி தெரிஞ்சது சோ அதனால தான் சொன்னேன் ஓகேங்களா ரைட் ஓகேங்க சோ மேக்ஸिमम எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு Telegram-ஓட லிங்க் இருக்கு அதல வந்து என்ன कांटेक्ट பண்ணுங்க அது மட்டும் இல்லாம WhatsApp-ஓட லிங்க்கும் இருக்குது சோ அதல வந்து என்ன कांटेक्ट பண்ணுங்க நான் வந்து டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்றேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க சோ கடைசியா நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோல சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றது மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்ல உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க சோ thank you everyone